நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நியூ ஹாலண்டில் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு மாடல் 3630 55 HP ஒரு பெஸ்ட்டு ஆல்ரவுண்டர் ஹை பர்ஃபார்மன்ஸ் நல்ல ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு மைலேஜ் தரக்கூடிய 3630 டெய்லர் பர்ஃபார்மன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட பின்னால் அட்டாச் பண்ணிக்கிற டெய்லர் பார்த்தீங்கன்னா லோடோட 10 டன் வரைக்கும் வரதா சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியோடைய டெய்லர் ரோட் ரன்னிங் மைலேஜ் இந்த அளவுக்கு லோடில் போகும்போது வண்டி எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, மைலேஜ் எப்படி, ஸ்பீட் எப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க. நாங்கள் வீடியோக்குள்ளே போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த டெய்லரில் வந்து லோடு பண்ணியிருக்கிறது மஞ்சிங்க, அது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு காஞ்சிருக்கும்போது ஒரு 8 டன் அந்த ரேஞ்சில் வரதா சொல்லியிருக்காங்க. நல்லா ஈரப்பதத்தோடு தண்ணி சொட்டிக்கிட்டே வரும்போது அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வெயிட் வரும். ஈரத்தோடு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 டன் வரைக்கும் வரதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த அளவுக்கு வெயிட்டோட ரோட் ரன்னிங்கில் யூஸ் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இழுத்து வச்சு ஓட்ட முடியுமோ ரோட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஸ்பீடாக ஓடுறாங்க. அப்படி ஓட்டும்போது அதிகபட்சம் பார்த்திங்கன்னா இந்த லோடோடைய கிட்டத்தட்ட 10 டன் லோடோடைய ரோட் ரன்னிங்கில் வந்து 40 கிலோமீட்டர் ஸ்பீடு போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. எம்டியில் பார்த்திங்கன்னா இன்னும் எச்சு போகும் 60 அந்த ரேஞ்ச், அதுலேருந்து அதுக்கு மேலேயும் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு ஓட்டுறோமோ அதை பொறுத்து இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்தளவுக்கு ஃபுல் லோடில் வண்டி போகும்போது லிட்டருக்கு 6 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சில் கிடைக்கிறத சொல்லியிருக்கிறாங்க. 6க்கு மேலே கிடைக்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்பீடு பிரேக்கரு டேர்னிங் எல்லாம் ஸ்லோ பண்ணி கியர் மாற்றி போகிறீங்களோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ராப்பேஜ் இருக்கும். இப்போ அதிகமாக ஸ்பீடு பிரேக்கர் இல்லாமல் ஹைவேலேயே போகிறீங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லெவலான ஸ்பீடில் போகும்போது உங்களுக்கு அந்த இடத்துல வந்து மைலேஜ் கொஞ்சம் நல்லா கிடைக்கும். அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். இதே எம்டியில் போகும்போது மைலேஜ் பார்த்திங்கன்னா லிட்டருக்கு 12 கிலோமீட்டர் வரைக்கும் கிடைக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதாவது மைலேஜ் லெவலில் மற்ற வண்டியை நான் யூஸ் பண்ண வரைக்கும் இது பரவாயில்லன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கஸ்டமரோட ஃபீட்பேக் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 7000 மணி நேரம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. யூஸ் பண்ணதுலேயே அதிகபட்சம் இந்த டெய்லர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ரோட் ரன்னிங்கில். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 4000 மணி நேரத்துக்கு மேலே வந்து இந்த டெய்லரில் ரோட் ரன்னிங் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கஸ்டமரோட ஃபீட்பேக் தெரிஞ்சுக்கலாம். ஓனரே தான் பார்த்திங்கன்னா ஆப்ரேட் பண்ணுறாங்க, வேறு டிரைவர் யாருமே போகிறதில்ல, ஓனரே ஆப்ரேட் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட எல்லா இம்ப்ளிமெண்ட்டும் வச்சுருக்கிறாங்க. வாழைக்கும் யூஸ் பண்ணுறாங்க, பருப்பொட்டி யூஸ் பண்ணுறாங்க, ஸ்ப்ரிங் கலப்பை, நார்மல் டெய்லரு, 5 குத்து சாஃப்ட் கலப்பை, ஆல்ரவுண்டராக யூஸ் பண்ணுறாங்க இந்த வண்டியை. இந்த கஸ்டமரோட ஃபீட்பேக் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். நாள் வரைக்கும் ஓட்டின எந்த இடத்துலையுமே வண்டி வந்து வீல் ஸ்லிப்பேஜ் ஆகட்டும், ஃப்ரண்ட் லிஃப்ட் ஆனது எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆப்ரேட்டிங் லெவலில் கம்ஃபர்ட் எல்லாமே பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு சைடு ஷிஃப்ட் கியர் வருதுங்க, ஸோ உங்களுக்கு வந்து நல்ல கம்ஃபர்டெல்லாம் சூப்பராக இருக்கும். ரெண்டாவதுங்க மெயின் திங் வந்து ஆக்சிலுங்க, பேக் ஆக்சில் வந்து உங்களுக்கு ஃபுட் ஆக்சில் வருது, அதாவது பார்த்திங்கன்னா ஹப் ரிடக்ஷன் டைப் ஆக்சிலு. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குங்க. அதாவது ரெண்டாவது வந்து டெய்லர் மாற்ற விதம், ரொம்பவே ஹூக்க மேலே தூக்கி மாட்டினீங்கன்னா ஸ்லிப்பேஜ் வரும். அது மோஸ்ட்டாக இந்த வண்டிக்கு வரவே வராதுங்க. நியூ ஹாலண்ட் 3630 நல்ல பேக் வெயிட் இருக்குது, ஃப்ரண்ட் வெயிட்டும் இருக்குது. ரெண்டாவது டெய்லர் அதாவது ஹூக் பெட்டை ரொம்ப கீழே இறக்கி மாட்டினீங்கனாலும் ஃப்ரண்ட்டில் அதாவது பார்த்திங்கன்னா பேக் டயர் குத்தி குத்தி ஓட்டுங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் லிஃப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் சின்ன வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் இந்த வண்டியில் பெருசாக வராதுங்க. இது பார்த்திங்கன்னா வண்டியோடைய அமைப்பை படி அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா சூப்பரான வண்டி. இதில் இந்த 55 HP டிராக்டரில் உங்களுக்கு பேக் டயர் பார்த்திங்கன்னா 16 சைஸ் டயருங்க. இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 செட் புது டயர் மாற்றிருக்கிறாங்க. ஓரளவுக்கு நீட்டாக லெவலேஜில் மாட்டும் போது உங்களுக்கு டயர் தேய்மானம், மைலேஜ் எல்லா விதத்துலையுமே ரொம்பவே பரவாயில்லன்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் ரோட் ஸ்பீடில் டெஸ்ட் பண்ணதாகட்டுங்க, ரோட் ரன்னிங்கில் அதோடைய பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, கம்ஃபர்ட் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு செக் பண்ண வரைக்கும் 100% சூப்பராக இருக்குதுங்க. உங்களுக்கு வந்து வண்டி குலுங்கிறது, ஒரு சில வண்டி ஆப்ரேட் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 சைடு இழுக்கிற மாதிரியே தெரியுங்க, அந்த எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை. ரோட்டரி பம்ப்பு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் மைலேஜ் தரக்கூடிய வண்டிங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பம்ப் டுவல் ஆக்டிங் பவர் ஸ்டேரிங் வரும். அதாவது இந்த அளவுக்கு ஹெவியாக டெய்லர் யூஸ் பண்ணும்போதுங்க ஆப்ரேட்டிங் கம்ஃபர்ட்டு, ரோட் ரன்னிங் பர்ஃபார்மன்ஸு, மைலேஜு எல்லாமே பரவாயில்லைங்க. டெய்லர் யூசேஜுக்கு இந்த அளவுக்கு ஹெவியாக யூஸ் பண்ணாலும் பர்ஃபார்மன்ஸ் பரவாயில்லைங்க. உங்களுக்கு என்ஃபீல்டு யூஸ் பண்ணும்போதே தெரிஞ்சிருக்கும் இந்த வண்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு. 3630 ஆல்ரவுண்டர் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் அண்ட் மைலேஜ் தரக்கூடிய ஒரு வண்டி. மிமிக்ரிப்பர் வரனால வாழைக்கு நல்லா இருக்குங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த நியூ ஹாலண்ட் இந்த 3630 ஃபுல் ரிவ்யூங்க தெளிவாக பண்ணியிருக்கோம், ஸ்பெசிஃபிகேஷன் ரிவ்யூ, ஒரு கஸ்டமரோட ஃபீட்பேக்கும் பண்ணியிருக்கேங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ரோட்ரி பம்புக்கு இன்லைன் பம்புக்கு என்ன வித்தியாசம், இதில் என்ன ஒரு டெக்னிக்கல் ரிவ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமரே ரிவ்யூ கொடுத்துருக்காரு. அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொட்டாவேட்டர் பெர்ஃபார்மன்ஸுங்க, 5 குத்து சாஃப்ட் கலப்பை பெர்ஃபார்மன்ஸ், தென்னை மட்டை இறக்கக்கூடிய மிஷினோட பெர்ஃபார்மன்ஸு, இதிலேயே பார்த்திங்கன்னா தட்டு வெட்டக்கூடிய பேக் கட்டர் மிஷினுங்க அதோடய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் பண்ணியிருக்கிறோம். அதுவாக பார்த்திங்கன்னா என்ஃபீல்டர் பெர்ஃபார்மன்ஸுங்க, அதாவது சுகர்கேன் ஹார்வெஸ்டர் கரும்பு வெட்டக்கூடிய இயந்திரத்துக்கு பார்த்திங்கன்னா லோடிங் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கு வந்து 3630 தான் பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட பெர்ஃபார்மன்ஸும் பண்ணியிருக்காங்க ஃபீல்டில் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு.
ஃபோர் வீல் டிரைவில் வண்டியோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன, ரிவர்சபிள் எம்பி ப்ளவ் பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாமே பண்ணியிருக்கோம். லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ அடுத்தடுத்த பதிவுகளில் இந்த கஸ்டமரோட ஃபீட்பேக் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஒம்பது ஸ்ப்ரிங் கலப்ப பர்ஃபார்மன்ஸ், வாழை ஃபீல்டு பர்ஃபார்மன்ஸுங்க எல்லாமே தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஃபோர் வீல் ட்ரைவ், டூ வீல் ட்ரைவ் ரெண்டுலையுமே பார்க்கலாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக தெரிஞ்சால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.